பல்லடம் அருகே பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. பல்லடம் அருகே பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. லாரியில் ஏற்றி வரப்பட்ட லட்சக்கணக்கான முட்டைகள் சாலையில் சிதறி சேதமடைந்திருக்கிறது. பல்லடம் அருகே பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், வணக்கம். இந்த விபத்து குறித்து சொல்லுங்க. வணக்கம். கல்லகணர் என்ற இடத்தில், பல்லடம் அருகே கல்லகணர் என்ற இடத்தில், நந்தவனப்பாளையத்திலிருந்து காய்வேளாம்பட்டி என்ற இடத்திற்கு கறிக்கோழி குஞ்சு தயாரிப்பிற்காக லட்சக்கணக்கான முட்டைகளை அனுப்பி வருகின்றனர். நிலையில் இன்று பல்லடத்தில் சேர்ந்த வரதராஜ் என்பவர் கண்டெய்னர் லாரிகளில் லட்சக்கணக்கான முட்டைகளை ஏற்றிக்கொண்டு பல்லடம் சாலையில் பல்லடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ராஜபாளையத்தில் இருந்து கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து பின்னால் வந்த லாரியின் பின்னால் வந்து அரசு பேருந்து மோதியதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரியில் சாலையில் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.